உங்களுக்கு நான் பீகார்காரங்களுக்கு நம்மளோட எல்லாம் உங்களெல்லாம் அவங்க கிடையாது. ஆனால் பீகார்காரங்க 4000 பேர் நமது பொருளை வச்சு அவங்க அரசு சார் ரைட்டை எக்ஸாம்பிள் வச்சு அந்த எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் காட்டுறதுக்கு நீங்க போன கடைசியா ரயில்வே கேட்ல பாருங்க ஊரா போயிட்டு அந்த வெளி மாநிலத்துக்காரன் எல்லா ரயில்வே கேட்லயும் இருக்கிறான். அவர் கலைச்சொல்லு சொல்றது ஒரு உண்மை. மத்திய அரசு பணிகளில் நமக்கு சிறந்த நாம் போவதற்கு ஒப்பதில்லை. இன்னும் சொல்லப்போனா இந்த எல்லா மத்திய அரசு நிறுவனங்களிலும் நமக்கு வந்து வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு நாம் போய் பங்கேற்பதில்லை. இன்னும் சொல்லப்போனால் நான் வேலை வாய்ப்பு இருக்கேன் அவசர சேர்ந்தவர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சு என்ன தான் வந்தது. அப்போதெல்லாம் வெளி மாநிலங்களுக்கு இவ்வளவு வேலை தரும் என்ற எக்ரிமெண்ட்லாம் அது. இப்போ புதுசாக ஒரு எக்ரிமெண்ட்டை போட்டார்கள், எல்லா மாநில மக்களும் ஒரு 10% வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு கலந்துக்கிட்டதுனால வெளி மாநில மக்கள்லாம் இந்த அதிகமான பதவி இருக்கு. வங்கிகளுக்கு போனால் தமிழ் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது, அவருக்கு நம்ம என்ன சொல்றதும் புரியல, அவர் சொல்றதும் நமக்கு புரியல. ஆனால் எல்லா இடத்துலையும் போஸ்ட் ஆஃபீஸ் வங்கி இது போல மத்திய அரசு பெரு நிறுவனங்களிலே வந்திருக்கிறார். இப்போது நாம் வெளியூருக்கு போறதுக்கு ஒன்றும் பயப்படாதீங்க. வெளியே மொழி பிரச்சனை என்பதை கண்டு பயந்து நானே அறிஞர் பயந்தேன். எங்கேயும் தேர்தல் இந்த தலைவர் சொன்னால் நான் ஓமன் கண்டேன். நான் அவ்வளவு தூரம் பேசுறவங்க என்ன எங்கேயும் போக சொன்னார் அடையா நம்ம கூட ஹிந்தி வராது இங்கிலீஷ் வராது நான் வந்து அங்கே போகலன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் இப்போ நான் நினைச்சு வெட்டப்படுறேன், நான் வந்து போயிருக்கலாமே அப்படின்னு. அதனால தொடர்ந்து எங்கே வேலை கிடைத்தாலும் குடும்ப சூழ்நிலை பார்த்தா 80 லட்சம் பேர் வேலை இல்லாமல் பதிவு செய்து விட்டு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தமிழகத்தில் இளைஞர்கள் காத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் பதிவு செய்து வேலை செய்து எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு செய்து வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். கிடக்கிற கிடைக்கின்ற வாய்ப்பை நல்ல முறையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இன்னொரு கம்பெனி வரன்னு ஒத்துட்டு இருக்கிறாங்க, அது தொடர்ந்து அந்த பணியை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த வாரத்துலேருந்து அதனுடைய இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது, அதனால் அதை வந்து மற்ற விவரங்கள் பூரா பங்கு தந்தை அவர்கள் சொல்வார்கள். வேற ஏதாவது கேட்குறேன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த பயிற்சி தனியார் வேலைவாய்ப்பான பயிற்சியில் வந்து திருச்சி மாவட்டத்தில் மட்டும்தான் கலந்துக்கலாமா இல்லை பக்கத்தில் மாவட்டம் யார் ஆன்லைனில் பதிவு பண்ணியிருக்காங்களோ பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் தொடங்க ஆமாம் தொடங்கியிருக்காங்க. ஓ அதில் யாரும் தேசிய கல்லூரிக்கு எதிரில் ஒரு அலுவலகம் வந்து பங்கு தந்தை அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். அதில் யார் வேணாலும் வந்து அதில் பயிற்சி பெற்றுக்கலாம். ஆனால் இன்றைக்கி மண்டல அளவுலான ஒரு ஆய்வு கூட்டம் வச்சுருக்கீங்க உங்கள் தலைமையில் பஞ்சா அங்கே பேச வேண்டிய வேலை எங்கே பேசுறியா திருச்சிக்கு தஞ்சாவூருக்கு புதுக்கோட்டைக்கு எதை எதை செய்யறான் செய்ய போறான் செஞ்சுக்கிட்டு இருக்கான் செய்யறது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பூரா வரும் சொல்ற வாங்க. ஆனா நீங்க நிறைய கேக்குறீங்க, ஆனா அவங்க குடுக்கறதுக்கு தயங்குறாங்கன்னு சொல்றாங்க. என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள் நீங்க கேக்குறீங்க, ஆனா அதிகாரிகளோ அந்தந்த பகுதிகளுக்கு அரசியல்வாதிகளோ அவர் குடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள்னா நம்ம கட்சி நிர்வாகிகள் என்ன 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 என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள் வேணும்னு கேட்டுட்டு தான் இருக்கீங்க, ஆனா அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரி. இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல தம்பி, இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்த எனக்கே இந்த ஊருக்கு என்னென்ன வேணுங்கிறது முழுசா தெரியும். அண்டை ஊரில் இருக்கிற ஊரில் வேணால் உங்களுக்கு ஒன்று ரெண்டு தெரியாமல் இருக்கணும், தவிர டெல்டா ரீஜனில் எல்லாத்துக்கும் என்ன வேணுங்கிறது எனக்கே தெரியும். இருந்தாலும் எனக்கு தெரியுங்கிறத விட அவங்க வாயில் வந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவங்கள ஒரு முன்னுரிமை அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லை தம்பி. எல்லாம் சரியா இருக்கு. எதிர்ப்பு நிறையா இருக்கு. எது எது வார்டு எக்ஸ்டென்ஷன் சொல்லியிருக்காங்க, 100 வாரம் சார் நான் படித்து படித்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் சாயந்தரம் கேட்க வேண்டிய கல்வி இப்போ கேட்குறீங்க, சாயந்தரம் வாங்க கொஞ்சம் நாளைக்கு சாயந்தரம் வாங்க டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். திருச்சியில் வந்து சர்வதேச விளையாட்டு மைதானம் அமைக்கணும்னு சொல்லி விளையாட்டு வீரர்கள் இருக்கு ஒலிம்பிக் நடந்துகிட்டு இருக்கு, அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டில் ஒரு நல்ல கட்டமைப்பு திருச்சியில் இருக்கு, அது திறமை ஒரு நம்ம திருச்சியில் என்ன செய்ய போகிறோங்கிறத நாங்கள் 12:30 மணிக்கு உங்களை பார்த்துறோம் தம்பி. உங்களுக்கு செய்தி நீங்கள் ஒன்றும் அதை பற்றி யோசனை பண்ணோன்னா நீங்கள் நினைக்கிறத